الصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. قال النبي صلى الله عليه وسلم في حجة الوداع: قال: ألا يا أيها الناس إن ربكم واحد، وإن أباكم واحد، وإن أمكم واحد، لا فضيلة لعربي على أعجمي، ولا فضيلة لأحمر على أسود، أو كما قال. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் மன்னலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹ் நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. முகிலையிருக்கும் முழுமதி குறித்து மகிழையிருக்கும் மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக நாம் இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கின்றோம். உலகத்தில் தோன்றிய சமயங்களில் தனித்துவமிக்க சிறப்பு கொண்டதாக இஸ்லாம் இருக்கின்றது என்றால், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஆற்றிய உரை குறித்து வரலாற்று ஆய்வாளர்கள், மாற்று மத தலைவர்கள் கூட, வரலாற்று ஆசிரியர்கள் வியந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு கோணத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபித்துவ 23 ஆண்டு கால சாரத்தை சாறு விழிந்த அந்த ஹஜ்ஜத்துல் விதாவின் பேருரையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 124,000 சஹாபிகளுக்கு மத்தியிலே, ஓ முஃமின்களே என்று அழைக்காமல், ஓ மக்களே, உலக மக்களுக்கெல்லாம் ஒரு அறைகூவல் விடுகின்றார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய ரப்பு ஒருவன், இன்ன அபாக்கும் வாஹித், உங்கள் தந்தை ஒருவர், இன்ன உம்மக்கும் வாஹித், உங்களுடைய தாய் ஒருவர், லா ஃபலீலத்தலி அரபியின் அலா அஜமி, அரபி அல்லாதவர்களை விட அரபியர்களுக்கு எந்த சிறப்பும் இல்லை, கருப்பர்களை விட வெள்ளையர்களுக்கு எந்த சிறப்பும் இல்லை, யாருடைய பொருளும் உடமையும் உயிரும் மானமும் யாருக்கும் அபகரித்துக் கொள்வதற்கு உரிமையும் இல்லை என்ற பறைசாட்டுதல் குறித்துத்தான் ஆய்வாளர்கள் வியந்து வியந்து பார்க்கின்றார்கள். எந்த அரபிகள், எப்படிப்பட்ட அரபிகள், குலப்பெருமையும் இனப்பெருமையும் மொழிப்பெருமையும் நிறவேதங்களும் தொழிலால் தாழ்த்தப்பட்டவன் என்று வர்ணவேதங்களை எல்லாம் தலைவிரித்து ஆடக்கூடிய அரபக மண்ணிலே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் எந்த சிறப்பும் இல்லை, தக்வா உடையவர்கள்தான் சிறந்தவர்கள். அதைத்தான் மேற்கூறிய வசனமும் கூறுகின்றது: ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணிலிருந்து நாம் உங்களை படைத்தோம், இனம் கண்டுகொள்ளுவதற்காக உங்களை குடும்பத்தினராகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம், இன் அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், உங்களில் சிறந்தவர் யார் என்றால் உங்களில் தக்வா உள்ளவர்கள்தான் என்ற இறை வசனத்திற்கொருப்ப அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌட்டீகத்தையும் மூட பழக்க வழக்கங்களையும் குழி தோண்டி புதைத்து விட்டேன் என்று அந்த ஹஜ்ஜத்தில் விதாவிலே சொல்கின்றார்கள் என்றால், உலக மக்களுக்கு அது மக்களுக்கான உரை. சஹாபிகளை ஏற்கனவே அந்த பண்பாட்டிலே அவர்கள் தயார்படுத்தி விட்டார்கள். பிறப்பால், இனத்தால், குலத்தால், மொழியால், நிறத்தால் வேறுபாடு இல்லை என்பதை
எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு மத்தியிலே சாதித்து காட்டிய வெற்றி வீரர்களாக வாழ்நாள் சாதனையாளர்களாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். தான் வணங்கும் இயேசுபிரானை விட ஹண்டட் என்ற நூலில் தான் வணங்கும் இயேசுபிரானை விட தான் வணங்கக்கூடிய தெய்வத்தை விடவும் முற்படுத்தி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முற்படுத்தி கூறியதற்கு காரணம் அவர்கள் கூறும் பொழுது, உலக தலைவர்கள் அனைவரும் சாதனைகளையும் வெறுமனே பேச்சுவார்க்கிலே பேச்சு சென்றார்கள், ஆனால் தான் கண்ட லட்சியத்தை தன்னுடைய வாழ்நாளிலேயே அந்த லட்சிய கனவை நிறைவேற்றிய ஒரே தலைவர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்று அவர் பெருமானாரை முற்படுத்தியதற்கு காரணம், குலப்பெருமையையும் மொழி வெறியையும் வேருடன் அறுத்து சனாதானத்தை சமாதி கட்டியவர்கள் சர்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சனாதானத்தை முதலில் பேசியவன் பிறப்பால் உயர்ந்தவன் என்று கூறியவன் ஷைத்தான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இபிலீஸை பார்த்து கேட்டான், மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா கலக்து பியதிய, என்னுடைய கரத்தால் படைத்த ஆதமிற்கு சஜதா செய் என்று நான் சொன்னதை சஜதா செய்யாமல் உன்னை தடுத்தது எது என்று ஷைத்தானிடம் கேட்டபொழுது ஷைத்தான் கூறினான், கலத்தனி மின்னார், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், உயர்ந்தவன். ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர், அவரை விட நான் சிறந்தவன் என்று முதல் முதலில் சனாதானத்தை பற்றி பேசியவன், பிறப்பால் உயர்ந்தவன், பிறப்பால் ஈனன் என்று பாகுபாட்டை வர்ணவேதத்தை விதைத்தவன் சைத்தான் தான். அதை பேசுபவர்களும் சைத்தானுடைய சந்ததிகள் தான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குரைஷி காஃபிர்கள் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பெருமானாரை சந்தித்து, நாங்கள் உங்கள் அவையிலே அமர்ந்து நீங்கள் கூறியதை செவியொடுக்க வேண்டுமென்றால் இந்த அற்ப கூட்டமான அடிமைகளையும் ஏழைகளையும் அநாதிகளையும் பராரிகளையும் நாங்கள் வரும்பொழுது அவர்களை தூரப்போ சொல்லிவிட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற அவர்களால் பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அவர்களால் எண்ணப்பட்ட இவர்களை அவர்கள் அப்புறப்படுத்த சென்றார்கள். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களும் சொர்க்கம் செல்ல வேண்டும், இவர்களும் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற நப்பாசையால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தின் அருள்கொடை மட்டுமல்ல அகிலங்களின் அருள்கொடை என்று அல்லாஹ் கூறுகின்றான். சர்வதோச அனைத்து யூனிவர்ஸுகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள் கொடையாக இருந்தார்கள் அல்லவா? எனவே அவர்களும் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை எழுத்து மூலமாக எழுதுவதற்கு காகிதத்தை எடுத்து வர சொன்னார்கள். காகிதத்தை எடுத்து வருவதற்கு முன்பு எழுத்தறிவித்த இறைவன் ஏழு வானங்களுக்கு மேலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பூமிக்கு அனுப்பினான். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷை, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய காலையும் மாலையும் அல்லாஹுவை நினைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டங்களை ஓடு நீங்கள் அமருங்கள், அவர்களை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். வேறொரு வசனத்திலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வலா ததுர்துல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷை, இந்த கூட்டத்தோடு நீங்கள் அமருங்கள், அவர்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள், மொழிவேதங்களையும் வர்ணவேதங்களையும் கற்பிக்கக்கூடியவர்கள், அந்த நிறவரியும் மொழவரியும் மொழிவரியும் தொழிலால் தாழ்ந்தவன் என்று நினைக்கக்கூடிய அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தாலும் வரந்தாலும் பரவாயில்லை, வராவிட்டாலும் அவர்கள் தேவையில்லை, இவர்களோடே அமர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வேத வரியை அவர்கள் ஈமான் கொள்வதை விடவும் சமத்துவமும் சகோதரத்துவமும் தான் இஸ்லாத்தில் நிலை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வேத வசனத்தின் மூலமாக இறக்கினான். அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் கப்பாப் ரலியல்லாஹு போன்ற சஹாபிகளை அழைத்து வைத்துக் கொண்டு அவர்கள் சொன்னார்கள், அமரனி அல்லாஹு அன்ன கோணமாக்கும், நான் உங்களுடன் இருப்பதை அல்லாஹ் எனக்கு ஏவிருக்கின்றான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். காபாவினுடைய வெற்றியின் போது மக்கா வெற்றி அடைந்தது யுத்தமின்றி, காபா அதனுடைய திறவுகோள் வாங்கப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் நுழைகின்றார்கள், பிலால் ரலியல்லாஹு அவர்களும் நுழைகின்றார்கள்.
ஒரு இமாமும் ஒரு முஅத்தினும் மாத்திரம் தவிர மற்ற கூட்டங்கள் எல்லாம் காபாவின் வெளியே நிற்கின்றன. அன்னலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்து வெளியே வந்தபொழுது எல்லா கூட்டமும் சஹாபிகளுக்கும் சஹாபிகளும் சஹாபிகள் இன்னும் ஈமான் கொள்ளாதவர்களும் குழும இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தொழுகையின் அழைப்பொலியை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் சொல்வதற்கு பிலால் ரலியல்லாஹு அவர்களை ஏவினார்கள். அங்கிருந்து சொன்னாலே எல்லாருக்கும் கேட்கும். அடிமையின் வாழ்வை உச்சத்திற்கு உயர்த்தியதை உலகிற்கு உணர்த்துவதற்காக பிலால் ரலியல்லாஹு அவர்களை காபாவின் உச்சியில் ஏற்று வாங்க சொல்ல சொன்னதை அரபுலகமே திகைத்து பார்த்தது. அப்பொழுது இஸ்லாமாகிய சஹாபிகள் கூட, பெயர்களை தவிர்க்கின்றேன், சஹாபிகள் கூட தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள், இந்த கருப்பு காலை கொண்டவர் கருப் காபாவிற்கு மேலையா, இதை பார்ப்பதற்கு நல்ல வேளை என்னுடைய தந்தை உயிரோடு இல்லை என்று புதிதாக இஸ்லாத்தை, ஏனென்றால் அவருடைய இரத்தத்தோடு அது ஊறி போயிருந்தது. இரத்தத்தோடு ஊறி போன கொலவரி, கோத்திரத்தின் வரி, மொழி வரி, நிறவரி, இப்படியெல்லாம் எந்த அளவிற்கு என்றால் அபூஜகல் பதிலிலே வீழ்த்தப்பட்டு குற்றையூறும் குறையூறுமாக கிடக்கும் பொழுது அவருடைய கதையை முடிப்பதற்காக இப்னு மசூத் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் வருகின்றார்கள். அவர்களை கொலை செய்வது, முற்றிலுமாக அவர்களை கொலை செய்வதாக வரும்பொழுது, என்னை போன்றவரை நீ இதுவரை கொலை செய்திருக்கிறாயா? என்னை கொலை செய்வதற்கு என் குலத்தினுடைய குலத்தைச் சேர்ந்த ஒரு சிறந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன் வர வேண்டாமா? ஒரு ஆட்டு இடையனா வர வேண்டும் என்று இரத்தத்தில் உழண்டு கொண்டிருந்தவன் இரத்தத்தோடு இரத்தத்தில் ஊறிய அந்த குலப்பெருமையை தன்னுடைய மரணத்தில் கூட பேசினான் அபூஜகல் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவின் உச்சியிலே பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஏற்றி கூறு வீராக வாங்க என்று அடிமையின் வாழ்வை உச்சத்திற்கு உயர்த்தினார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு கருப்பின அடிமை பெருமானாரோடு முசாபஹா செய்து பொழுது கைகள் காய்த்திருந்தன, தடித்திருந்தன, ஏன் உங்கள் கைகள் உரமேறி இருக்கின்றன என்று சொன்ன பொழுது அந்த கருப்பின அடிமை கூறினார், யா ரசூலல்லாஹ், நான் செருப்பு தைக்கும் தொழிலாளி என்று சொன்ன பொழுது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபித்துவ இதழ்களால் அந்த கரங்களை முத்தமிட்டு இந்த கரம் நரகத்திற்கு செல்லாது என்று அந்த கையை முத்தமிட்டார்கள். தொழிலால் தாழ்ந்தவர் அல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சனாதனத்தை சமாதி கட்டியவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மரண நேரத்திலே குத்தப்பட்டு அவர்களுடைய மரண நேரத்திலே ஒத்து 10 பேரை அடுத்த ஜனாதிபதிக்காக உங்களுக்குள் நீங்கள் ஆலோசித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு 10 பேரை அவர்கள் வழிமொழிந்தார்கள். அப்பொழுது அவரிடம் கேட்டப்பட்டது, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வாறு தங்களை முன்மொழிந்தார்களோ அதுபோன்று நீங்களும் யாரையாவது முன்மொழிந்தால் நாங்கள் ஈஸியாக அடுத்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்துக் கொள்வோமே என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா என்ற கரிப்பின அடிமை அவர்கள் வஃத்தாகிவிட்டார்கள், அவர்கள் இருந்திருந்தால் அவரை நான் அடுத்த ஜனாதிபதியாக ஆக்கியிருப்பேன் என்றார்கள். ஆக எப்படி இருந்த மக்களை ஒரு கருப்பின தோற்றப்பொலிவு இல்லாத ஒரு கருப்பின அடிமை சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா சந்தையில் தன்னைத்தானே விற்றவர், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவதை கேட்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சங்கீத குரல் உங்களுக்கு இருக்கின்றது என்று பாராட்டி குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய 4 சஹாபிகளை அடையாளம் காட்டப்பட்டவர்களில் ஒருவர் சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. அந்த அடிமையை நான் அடுத்த ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்திருப்பேன், ஆனால் அவர்கள் வஃத்தாகிவிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அங்க இனவேதம், மொழிவேதம், நிறவேதம் இல்லாத ஒரு சமத்துவத்தை அது மாற்றப்பட்டு விட்டது. தன்னுடைய லட்சியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வென்ற ஒரே தலைவர் என்ன அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். மஸ்ஜிதுன் அக்ஸா வெற்றி கொள்ளப்பட்டு சாவியை, அதனுடைய திறவுகோலை ஹலீஃபாவிடம் ஒப்படைப்போம், எனவே ஹலீஃபாவை வரவழையுங்கள் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடிமையுடன் வந்தார்கள். சிறிது நேரம் தான் ஒட்டகத்திலும், சிறிது நேரம் அடிமையையும் ஒட்டகத்தில் ஏற்றி அவனுக்கும் சம உரிமை உண்டு என்பதை இந்த உலகத்திற்கு உணர வைத்தது பெருமானாரினுடைய
பயிற்சிப் பாசறையில் பட்டை வீட்டப்பட்டதின் காரணமாகத்தான் இனவேதங்களையும் மொழிவேதங்களையும் நிறவேதங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேரோடு அறித்தெறிந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். இது பெருமானாருக்கு மட்டுமல்ல, இதற்கு முன்னால் உள்ள நபிமார்களுடைய கூட்டத்தார்களும் கூட நபிமார்களை பார்த்து அப்படித்தான் கூறினார்கள். வத்தபாக்கல் ஆறுதலுன், அற்ப பதர்கள் தான் உங்களுடன் இருக்கின்றார்கள், எனவே நாங்கள் உங்கள் வரமாட்டோம் என்று குர்ஆன் பல்வேறு வசனங்களில் இவ்வாறு கூறுகிறது. ஃபிரௌன் பனி இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். நைல் நதி என்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் ஓடுகின்றது என்ற ஆணவத்தால் அலைந்த அந்த ஃபிரௌனிடம் இருந்து பனி இஸ்ரவேலருடைய அடிமைத்தலையை அறுப்பதற்கும் மனிதனை மனிதன் அடிமைப்படுத்துவது மூர்க்கத்தனமானது என்பதை அல்லாஹு ஜல்லஷானோ தாலா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக அதை நிகழ்த்தி எந்த நதி என்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் ஓடுகின்றது என்றானோ அதே தண்ணீரிலே ஃபிரௌனை மூழ்கடித்து சாகடித்து இந்த உலகத்திற்கு தன்னை ஆணவக்காரன் அடிமைப்படுத்தி அரசன் எப்படி அவன் அழிந்தான் என்பதை உதாரணப்படுத்தி இன்னும் அவனுடைய உடல் பத்திரப்படுத்தியிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இப்படி பழங்குடியினராக தாழ்த்தப்பட்டவர்களாக பிற்படுத்தப்பட்டவர்களாக அவர்கள் எல்லாம் 2000 பின் ஏகப்பட்ட கொத்து கொத்தாக கொலைகள் நடந்திருக்கின்றன. கலவரத்தால் அல்ல, நரபலி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மனிதன் சாவதை ரசித்து ருசிக்கக்கூடிய வேட்கையை அவர்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கின்றார்கள். சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்றால் இஸ்லாம் ஒன்றே தீர்வு என்பதை அன்னலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே நிகழ்த்தி காட்டினார்கள். உசாமா கருப்பினத்து ஜெயித் ரலியல்லாஹு தஆலாவுடைய அடிமையின் மகன் உசாமாவை உப்பாரும் மிக்காரும் இல்லாத குறைசி குலத்தினுடைய குலக்கொழுந்தான ஜெய்னப் ரலியல்லாஹு அவர்களை மனமுடித்துக் கொடுத்தார்கள். ஜெயித் அலி அல்லாஹு தாலா அனுஹு அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஜெயித் அலி அல்லாஹு தாலா அனுஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் தயக்கத்தோடு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டுமென்றால் அவர்களுடைய பிள்ளையான உசாமா அலி அல்லாஹு அவர்கள் கருப்பின அடிமையின் மூலமாகத்தான் பெருமானாரை அணுக முடிந்தது என்றால் மற்றவர்களை விடவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் எல்லாருக்கும் மத்தியிலே நிலைநாட்டினார்கள் என்பதை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய தலைவர்கள் தொடர்ந்து தோல்வியிட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சரித்திர ஆசிரியர்களே வியந்து பார்க்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். எகிப்திலே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவர்னராக இருக்கின்றார்கள். அங்கு ஒரு விளையாட்டு போட்டி நடக்கின்றது, குதிரையேற்ற போட்டி. கவர்னருடைய மகன் அம்ர் இப்னு ஆஸுடைய மகன் அதில் கலந்து கொள்கின்றார். யூதனும் கலந்து கொள்கின்றார். யூதர்கள் சிறுபான்மையினர். அந்த போட்டியிலே சிறுபான்மையான யூதன் வெற்றி கொண்டு விட்டான். ஒரு கவர்னருடைய மகனாக இருந்து, ஒரு ஆளுநரின் மகனாக இருந்து நாம் தோற்றுவிட்டோமே என்ற ஆதங்கத்தில் அந்த யூதனை அடித்து விட்டார் அம்ர் இப்னு ஆஸுடைய மகன். எனவே மகனுக்கு எதிராக தந்தையிடம் சென்றால் நீதி கிடைக்காது என்று அந்த யூதன் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கவனத்திற்கு இந்த செய்தியை கொண்டு செல்லப்பட்ட பொழுது அம்ர் இப்னு ஆஸ் ஆளுமை மிக்க அந்த ஆளுநரையும் அவருடைய மகனையும் யூதனையும் அழைத்து, உன்னை எப்படி அடித்தானோ அதே போன்று திருப்பி அடி என்று, எப்பொழுது நீங்கள் மக்களை அடிமையாக்கிவிட்டீர்கள் என்று அம்ர் இப்னு ஆஸை அவர்களை பெருமானார் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறுபான்மையினருக்கு எதிராக நீதத்தை நீதியின் நெடும்புகளான உமர் ரலியல்லாஹு அவர்கள் கண்டித்து கவர்னரின் மகனுக்கு கசையடி குடித்ததை பார்க்கின்றோம். எப்பொழுது சிறுபான்மையினரும் தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் சம நீதியாக நடக்கப்படுகின்றதோ அந்த நாடுதான் சிறந்த நாடு என்பது எகிப்து முழுக்க இஸ்லாம் பரவி ஐரோப்பா முழுக்க இஸ்லாம் பரவுவதற்கான காரணம் சமத்துவமும் சகோதரத்துவம் தான். நான் ஏன் இஸ்லாம் ஆனேன் என்ற நூலில் உலகத்தில் பல்வேறு பிரமுகர்கள் தான் இஸ்லாம் தழுவியதை குறித்து அவர்கள் கூறும் பொழுது 90%
சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான் என்று சொல்லுகின்றார். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தான் உரிமையிட்டார்கள். அது குறித்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை வரலாற்றின் வைர வரிகளில் பதியப்பட்டிருக்கின்றது. அஅத்தக சையிதுனா சையிதனா, எங்களுடைய தலைவர் எங்களுடைய தலைவரை உரிமையிட்டார். அபூபக்கரை எப்படி தலைவர் என்று சொன்னார்களோ அதே வார்த்தையை குறித்து பிலால் ரலியல்லாஹு அவர்களையும் செய்யுது என்ற வார்த்தையை உபயோகித்திருக்கின்றார்கள் என்றால் இந்த பண்பாட்டை அவர்களுடைய மனதிலே விதைத்தது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். வாயில் இப்னு ஹுஜர் என்ற குறுநில மன்னரும் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்தார்கள். இஸ்லாத்தை அவர் ஏற்கவில்லை. ஒரு சாதாரண சந்திப்பு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கருத்து கொண்டவர்களாக இருந்தாலும் கூட வந்தவர்களை மதித்து அவருக்கு தன்னுடைய துண்டை விரித்து அவரை அமரச் சொல்லி பேசினார்கள். பேசிவிட்டு அவரை வழி அனுப்ப சொன்னார்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் பரம ஏழையான சஹாபி. அப்பொழுது மதீனாவின் எல்லை வரை அவர்களை வழி அனுப்பி வா என்று சொன்ன பொழுது பாலை சுடுமணலில் காலணி கூட இல்லாமல் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செல்கின்றார்கள். ஒட்டகத்தின் மேலே வாயில் இப்னு ஹுஜர் இருக்கின்றார். ஒட்டகத்தில் பெருமானார் உங்களை வழி அனுப்பி சொன்னார்கள், எனவே சுடுமணலில் நான் வருகின்றேன், உங்களுடைய வாகனத்தில் நான் அமர்ந்து கொள்ளலாமா என்று சொன்ன பொழுது இனவெறியும் கொலவெறியும் என பெருமையும் கொண்ட வாயில் இப்னு ஹுஜர் அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்கவில்லை. பின்னாளில் அவர் இஸ்லாத்தை தழுவினார். அவர் கூறினார், என்னுடன் சரிக்கு சமமாக இந்த ஒட்டகத்தில் அமர்வதற்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. அப்படியென்றால் இந்த சுடுமண்டலில் நான் நடக்கின்றேன், உங்களுடைய காலணிகளையாவது எனக்கு சிறிது தாருங்கள் என்று சொன்ன பொழுது என்னுடைய காலணியை அணிவதற்கு கூட உனக்கு தகுதி இல்லை என்று கூறிவிட்டார். காலம் சுழன்று ஓடியது. அமீர் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக சிரியாவில் இருக்கின்றார்கள். ஒரு அதுவரை இவருடைய ஆயுளும் நீடிக்கப்பட்டிருந்தது. ஒரு தேவைக்காக முஆவியா ரலியல்லாஹு அவர்களை சந்திக்க வருகின்றார்கள். இருவருக்குமே பழைய நினைவுகள் நடலாடுகின்றன. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் தன்னுடைய இருக்கையை விட்டு எழுந்து ஒரு விரிப்பை விரித்து அந்த வாயில் இப்னு ஹுஜரை அமரச் செய்து அவர்களுடைய தேவைகளை சரி செய்தார்கள். என்ன ஒரு பண்பாடு! இன்னார் செய்தாரையும் அவர் நாண நன்னயம் செய்துவிடக்கூடிய அந்த பண்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு ஊட்டியதை பார்க்கின்றோம். எந்த விதமான குலப்பெருமையும் இனப்பெருமையையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேரோடு அடித்து விட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதினுடைய முற்றத்தை துப்பரவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருப்பின பெண்ணை காணவில்லையே, எங்கே என்று கேட்டபொழுது அந்த பெண் நேற்று இரவு வஃபாத் ஆகிவிட்டார்கள், நாங்கள் உங்களுக்கு தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நல்லடக்கம் செய்துவிட்டோம் என்று சொன்னபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் என்னிடம் சொல்லவில்லை, துல்லூனி அலா கபரிஹா, அந்த கபரை எனக்கு அடையாளம் காட்டுங்கள் என்று. அவர் முக்கியமான ஒரு பெண் அல்ல, ஒரு கருப்பின அடிமை பெண். மஸ்ஜிதினுடைய வளாகத்தை துப்பரவு செய்வாள். அந்த கபருக்கு சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிற்காக துவா செய்துவிட்டு வந்து சொன்னார்கள், நான் அவளுக்கு செய்த அந்த துவாவினால் அங்கே அடங்கியிருக்கக்கூடிய அனைவருக்கும் அது சிறப்பை சேர்க்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியவர்கள் இந்த உலகத்தில் மாத்திரம் அடிமைகளை உயர்த்தவில்லை, மறுமையிலும் கூட பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்பார்கள், நான் சொர்க்கம் செல்வேனா? ஆம், சொர்க்கம் செல்வாய். எல்லாரையும் விடவும் முந்தி செல்வேனா? எல்லாரையும் விடவும் முந்தி செல்வாய். நபிமார்களை விடவும் முந்தி செல்வேனா? நபிமார்களை விடவும் முந்தி செல்வாய். உங்களை விடவும் முந்தி செல்வேனா என்று கேட்டபொழுது, ஆம், சோனத்தில் முதலில் நுழையக்கூடியவன் நான் தான், என்னுடைய வாகனத்தினுடைய கயிறை பிடித்துக் கொண்டு நீங்கள் தான் முதலில் என்னை அழைத்துச் செல்வீர்கள் என்று. நாளை சோதம் சொல்லக்கூடியதற்கும் அந்த கருப்பினத்தின் அடிமைகளினுடைய சிறப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊட்டி, உங்களில் சிறந்தவர்
தத்துவாவை கொண்டுதான் நீங்கள் சிறப்படைவீர்களே தவிர குலத்தால் இனத்தால் பிறப்பால் மொழியால் அல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அதை தன்னுடைய லட்சியத்தை அவர்கள் அடைந்து வெற்றி கண்டார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பார்க்கின்றார்கள். எனவே சனாதானம் பேசக்கூடியவன் ஷைத்தான்தான். மனிதர்களில் இனப்பேதமில்லை, குலத்தால் யாரும் தாழ்ந்தவர்கள் இல்லை, தொழிலால் யாரும் தாழ்ந்தவர்கள் இல்லை என்ற சமன்பாட்டை சரிசமமாக சுயமரியாதையோடு வாழ வைக்கின்றது இஸ்லாம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அதே கொள்கையில் நம்மை நிலைத்திருக்கச் செய்வானாக. வாஹித் தாவானானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.